ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய சைஸ் மாங்காவை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது தோல் சீவின மாங்காவை நல்லா துருவி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு சால்ட்டு இப்போது ஒரு கடாயில் வெந்தயத்தை லோ ஃப்ளேம்லே வச்சு வறுத்துக்கோங்க பாருங்கள் புன்னிறம் ஆரலுக்கு வறுத்து பொடி பண்ணி எடுத்தாச்சு இப்போது ஒரு கடாயில் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க தொக்குங்கிறதுனால ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்தா தான் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து துருவி வச்ச மாங்காயும் சேர்த்துக்கோங்க மாங்காயை சேர்த்து எண்ணெயோட நல்லா வதக்கி விடுங்க இது நீங்கள் நான்ஸ்டிக்கில் செஞ்சால் தான் ஒட்டாமல் இருக்கும் அதனால் நான்ஸ்டிக் பேன்லேயே செய்யுங்க இப்போது நல்லா வதக்கி விடுங்க இப்போது மாங்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு வேகட்டும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு மாங்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் மாங்காய் நல்லா வெந்திருக்கு இப்போது மசாலா மசாலாலாம் சேர்த்துக்கலாம் வெந்தயத்தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாங்காயில் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆயில்லையே இந்த மசாலா பொருள்லாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வெந்து ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றிக்கோங்க ஒன் மந்த் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்